நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சேனலான பெஸ்ட் மார்க்கெட்டிங்ல நான் ஃபேஸ் காமிச்சு பேசின ஃபர்ஸ்ட் வீடியோவை லேப்டாப் மூலயமா பார்க்க போறேன். நீங்க சைட் ஸ்கிரீன்ல பார்க்க போறீங்க. நான் ரியாக்ட் பண்ண போறது மட்டும் இல்லாம இது ஒரு தேர்ட் பர்சனோட வீடியோ மாதிரி காமெடியா கமெண்ட்டுமே பண்ணி பார்க்க போறோம். வாங்க டாபிக் பாத்தீங்களா, 2020ல லைஃப் எப்படி இருக்கும். டாபிக் செலக்ஷன் வேலவுல ஓகே. ஹலோ ஐ நண்பா, எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2020 உங்கள் லைஃப் வந்து எப்படிலாம் போகுதுன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையாக இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்கள் லைஃப் எப்படி போகுதுன்னு அப்போ நான் சொல்ல போகிறேன்னா, என் லைஃப் எப்படி போகணுன்னே அப்போ எனக்கு தெரியாதான், அதில் நான் உங்கள் லைஃப்பை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி டாபிக் எடுத்து பேசவும் செஞ்சுருக்கேன். என்ன பேசியிருக்கேன்னு பார்ப்போம். ஓகேவா, வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து சொல்ல மறந்துட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஃபஸ்ட்டு இந்த வீடியோலாம் நான் வந்து எனக்காண்டி போடல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காண்டி தான் போட்டுட்ருக்கேன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்காண்டி போடல உங்களுக்காண்டி தான் போட்டுட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போ, இதெல்லாம் இன்ட்ரோ வேற. ஓகே நண்பா, 2020 வந்து உங்களுக்கு வந்து இப்படிலாம் போவோம் இப்படிலாம் ஆகும்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜோஷியெல்லாம் கிடையாது. ஓகேவா, ஸோ இன்றைக்கி நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 2020 வீடியோ ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆக போகுது, ஆனால் நான் சொல்ல வந்த கண்டென்ட்டில் இன்னும் 1 லைன்னு சொன்னலை, சும்மா பேசிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு எப்படிலாம் அமைய வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் அதை எப்படி பண்ணலாம்னு தான். ஓகேவா, ஸோ வாங்க பார்ப்போமா. வந்து இப்போ நான் என்ன ஒரு தொடர்றது தேவையில்லாத எல்லாம் கொடுத்து நம் கண்டே இல்லாமல் ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் பேசியிருக்கேன். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா 2020 வந்து உங்களுக்கு எனக்கு ஏன் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம்மையாக சூப்பராக போகுது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்பா செம்மையாக சூப்பராக போகுதுங்கிறீங்க? அதாவது ஏதாவது அதிசயம் நடக்க போதா? இல்லைனா வந்து எனக்கு கேவலமாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை காம்படிஷன்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோப்பா. ஃப்ரெண்ட்ஸ் என்னன்பா செம்மையாக சூப்பராக போகுதுங்கிறீங்க? அதாவது ஏதாவது அதிசயம் நடக்க போதா? இல்லைனா வந்து கடவுளே கீழே இறங்கி வரப்போறான்னு கேட்குறீங்களா? கடவுளே வந்தாலும் நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 2020 இனிமேல் வரப்போ கையில் என்ன ஆப்பிள் அது அது இருக்கட்டும், பட் 2018-2017 இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி போச்சு? இப்போ நான் எனக்கு 2018-2017 போனேன், 2020 டாப்பிக்கே வந்து இந்த காமெடி மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற பல பேர் ஏன் எல்லாருமேனு கூட சொல்லலாம். 2018-2017-2019 பார்த்தீங்கன்னா எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா மொக்கையாக போச்சு நண்பா. நண்பா அதை ஏன்னு கேட்குறீங்க? நண்பா கேவலமாக போச்சுன்னு சொல்லுவீங்க பல பேர் வந்து. அது என்ன பேசுறீங்க, அது சில பேர் தான் செம்மையாக சூப்பராக போயின்னு சொல்லுவீங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்களுக்கு வந்து என்னதான் நல்ல விஷயம் நடந்தாலும், அதாவது வந்து 2018-2017 வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நல்ல விஷயம் நடந்தாலும் ஒரு சில கெட்ட விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது நெகட்டிவ் திங்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மைண்டில் வந்து நல்லா ஆழமாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ வரக்கூடிய 2020 ஸ்டோர் ஆகிருக்கும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தங்கி இங்கிலீஷ். 2020 அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே மூட்டை கட்டி வச்சுட்டு ஃபுல் ஆஃப் பாசிட்டிவோட 2020 போங்க நண்பா. கண்டிப்பாக 2020 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக சூப்பராக அமையும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா 2020 வரப்போதே நாங்கள் ஏதாவது கற்றுக்கணுமா என்கிட்ட கேட்குறீங்களா? கண்டிப்பாக நானே கற்றுக்கல, கற்றுக்கோங்க. ஓகேவா, என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும்னா, டெக்னாலஜி இருக்கு இல்லையா அதை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போதைக்கு என்ன தான் ஒர்க் பண்ணாலும் எதாவது விஷயத்தை வந்து எக்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் டெக்னாலஜி இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதை கண்டிப்பாக டெக்னாலஜியை கற்றுக்கணும். ஓகே, டெக்னாலஜியில் என்ன கற்றுக்கணும் நீங்கள் கொஞ்சமாக கற்று வச்சுருக்கணும். ஏன்னா இப்போ வரக்கூடிய வருஷங்களில் 2025 சொல்லப்போனால் நம்ம வீட்டில் யார் இருக்காங்களோ இல்லையோ நம்ம வேலையை வந்து 50% வந்து மிஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி 2023 வந்துட்டேன், ஏன் வேலையை நான் தான் பார்த்துட்ருக்கேன், மிஷின்லாம் செய்யலையப்பா. டெக்னாலஜி வளரப்போகுது, ஸோ டெக்னாலஜி நீங்கள் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ உங்களுக்கு 2:36 வீடியோ
மூணு நிமிஷம் 36 செகண்ட் வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நான் இது வரைக்கும் இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் தெரியுமா? என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபேஸ் காமிச்சு பேசின வீடியோவில் ரெண்டு லைன் கண்டென்ட்டை மூணு நிமிஷம் பேசியிருக்கேன். அதில் சொல்ல வர விஷயம், 2020 வருஷத்தில் ஏதாவது டெக்னாலஜியை பற்றி கற்றுக்கோங்க, நல்லா தான் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வந்திருக்கேன். மொத்தத்திலேயே நாங்கள் பெஸ்ட் மார்க்கெட்டிங் சேனல் தான் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க லைக் பண்ணுங்கள், நிறைய வீடியோ இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னுக்காக.